வணக்கம். டேஸ்டி தமிழ் கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 2 எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் 1 கப் எடுத்து சுடுதண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகு ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, 1 துண்டு இஞ்சி, 2 பால் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம். அரைக்கிறதுக்கு 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா. தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நச்சு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, வரமிளகாய் பொடி, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்பு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.